Hi friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிஸ்கோத் படத்தோட ட்ரைலர் அண்ட் அபிஷியல தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடனே வந்து நோட்டிபிகேஷன் வரும் சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சந்தானம் சார் நடிச்ச எந்த மூவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வேற எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சந்தானம் நடிப்புல வெளியாகி இருக்கிற பிஸ்கோத் படம் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆனந்த் டைரக்ஷன்ல வெளியாகி இருக்கிற டஹால்ட்டி படத்துக்கு அப்புறமா ஆர்.கண்ணன் டங்கன்ஸ் அப்படின்ற இந்த சந்தானம் பிஸ்கோத் படத்துலயும் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் சார் மூணு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. ஒன்னு பாத்தீங்கன்னா பிஸ்கட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரு ஒரு மன்னர் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து தென்னாட்டில் 18ஆம் நூற்றாண்டில் வந்து என்ன நடந்தது, எப்படியெல்லாம் வந்து மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து அந்த காலத்துல இருந்து எப்படியெல்லாம் வந்து நடந்தது மன்னராட்சி அப்படின்றத அச்சல வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் வந்து யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌகர் ஜானகி, மோட்டோ ராஜேந்திரன், ஆனந்த்ராஜ், லொலுட் சபா அப்படின்ற நிறைய கேரக்டர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்களாம். சந்தானம் இவர் ஒரு கேரக்டரில் வந்து யாரெல்லாம் வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவன் படத்தில் நடித்த தாரா அலிசா, அடுத்ததாக சுவாதி மோப்பலா, ரெண்டு பேர் வந்து ஹீரோயினாக இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறாங்களாம். அர்ஜுன் படத்துக்கு டைரக்ஷன் பண்ண இந்த படத்துக்கும் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காராம். வந்திருக்க அப்டேட்ஸை பார்க்கும்போது லுல்லு சபா இந்த படத்தோடைய 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சில படங்களோட ஒப்பிட்டு தான் பார்க்கலாம். பாகுபலி, பில்லா, கட்டப்பா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவி, இப்படி சில படங்களை வச்சு நிறைய காம்பினேஷனால இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து அதாவது சாணி மிதித்த காலோட நம்ம மோட்டா ராஜேந்திரன் தலையில் வைக்கிறாங்க. இந்த ஒரு ஆக்ஷனில் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காராம் நம்ம சந்தானம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் வந்து வில்லன் வந்து அதை அபகரிச்சுக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோவான சந்தானம் வந்துட்டு அதை போயிட்டு மீட்டு தர மாதிரியும் ஒரு சீன்ஸை காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் வந்து காமெடி செம்ம பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்